ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தம்பி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அங்க வித்யா, உடம்பை தொடுதலினால் ஏற்படக்கூடிய பிரசனங்கள், அதை பற்றி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இந்த வீடியோ பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வந்து அங்க ஆருடம் அல்லது அங்க வித்யா, முன்னோர்கள் எத்தனை கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதாவது வந்து ஜாதகம் பார்க்க அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே கற்று வச்சுக்கிறது நல்லது, முழுசாகவும் கற்றுக்க முடியாது. ஜோதிடத்திலேயே எத்தனையோ வகையான அமைப்புகள் இருக்கின்றன. நமக்கு தெரிந்ததை வந்து நாம் வந்து, அதாவது வந்து நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லி அந்த பலன் எப்படி நடக்கும் என்பதை பற்றி சொல்ல வேண்டும். நல்ல குருவனுடைய அனுகிரகம் வேண்டும், பெற்ற சாய்ந்தனுடைய அனுகிரகம் வேண்டும். அசையும் பொருளான ஜந்துக்களும், அசையா பொருளான மரம் முதலியவற்றுக்கு ஆத்மாக ஜீவபூதமாக எல்லாம் அறிந்ததாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்ததாகவும் இருக்கிற இந்த காலமானது உடம்பை தொடுதல் முதலிய செய்களினால் பிரச்சனம் செய்பவர்களுக்கு நல்லதாயும் கெட்டதாயும் உள்ள பயனை நன்கு தெரிவிக்கிறது. அதனால் கிழக்கு முதலிய திக்குகளை பிரச்சனம் செய்வரால் சொல்லப்பட்டதையும், பிரச்சனம் செய்பவர் இருக்குமிடத்தை அக்காலம் பிறரால் கொண்டு வரப்பட்ட பொருளை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஜோதிட புலவரால் பிரச்சனம் செய்பவரின் சொந்தமானதும் பிறருடைய மதமான அவயங்களின் நிலைமையும், அதாவது தொடுதல் முதலியவற்றையும், அச்சமயத்தில் தினத்தில் சென்றது போக எஞ்சியுள்ள காலத்தையும், அதாவது உதய லக்னத்தையும் கண்டறிந்து கொண்டு பிரச்சனம் செய்பவருக்கு சுபத்தையோ அசுபத்தையோ சொல்ல வேண்டும். பிரச்சனம் கேட்டு வரும் சமயம் அவரவர் தத்தமது உடம்பை தொடுதல், மூக்கை தொடருது, கண்ணை தொடருது, காதை தொடருது, அப்புறம் வாயை தொடருது, இந்த மாதிரி காலபுருஷனையே தனது அங்கங்களை தொட்டு காட்டினதாகவும், அவர் பேசும் வார்த்தைகள் காலபுருஷனின் வார்த்தைகளாகவும் ஆகும் என்று மனதில் கொள்ள வேண்டும் என்பது இதனால் ஏற்பட்டது. திசைகளும் ராசிகளும், கிழக்கு வந்து மேசம் சிம்மம் தனுசு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் சொல்லியிருக்க சொல்கிறேன். தெற்கு வந்து ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி, அதே மாதிரி மேற்கு வந்து மிதுன ராசி, துளாராசி, கும்பராசி, வடக்கு வந்து கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. திசைகள் அதிபர்கள் சூரிய பகவான் கிழக்குக்கு அதிபதி, சுக்கர பகவான் தென்கிழக்கு அதிபதி, செவ்வாய் பகவான் தெற்குக்கு அதிபதி, ராகு பகவான் தென்மேற்குக்கு அதிபதி, மேற்குக்கு வந்து சனி பகவான் அதிபதி, வடமேற்குக்கு வந்து சந்திர பகவான் அதிபதி, அதே மாதிரி வடக்குக்கு வந்து ஸ்ரீ புத பகவான் அதிபதி, வடகிழக்குக்கு வந்து ஸ்ரீ குரு பகவான் அதிபதி, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உதய லக்னங்களின் பிரசவரையின் திசைகள், பிரசவரையின் திசைகள் உதயமாகும் லக்னங்கள் என்ற தலைப்பு. வீட்டின் கிழக்கு திசையில் வந்து இருந்ததுன்னா மேச லக்னம், கடக லக்னம், துளா லக்னம், விருச்சிக லக்னம் உதயமாகும். வீட்டின் வடக்கு திசை இருந்தால் தனுசு லக்னம், மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம் உதயமாகும். வீட்டின் மேற்கு திசையாக இருந்தால் ரிஷப லக்னம் உதயமாகும். வீட்டின் தெற்கு திசையாக இருந்தால் மகரம், கும்பம் உதயமாகும். அதே மாதிரி வந்து ஒரு குழந்தை உறங்கிற்கு வந்து கேட்குறாங்க, இந்த இதில் தான் அது ஆஸ்பத்திரியாக இருந்தால் நமக்கு என்ன, அதாவது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அந்த எல்லாரும் நாலு மூலையிலையும் ரூம் கட்டியிருக்காங்க, அந்த ரூமில் தான் பிரசவம் நடக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து அந்த லக்னத்தை வச்சு பிரசவரையின் திசை வந்து கூறலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இது வந்து, இது சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பாகும். அதே வந்து இந்த திக்கு, இந்த லக்கணம், இதெல்லாம் வந்து சொல்ல சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர். சரி, இந்த ஜோதிடம் சொல்வர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் பூ இருக்கணும், அதிக பழங்கள் இருக்கணும். அதுக்காக வந்து அதிக பழம்னா ஒன்று ரெண்டு பழம் இருந்தால் கூட போதும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய. அதாவது வந்து கெட்ட பட்சிகள், சனீஸ்வரன் ஊமை கோட்டாங்க, சனீஸ்வரன் என்றால் காகம், அந்த மாதிரி இடம் இல்லாத இடத்துல வந்து இருக்கணும். அதெல்லாம் வந்து உட்காரக்கூடாது, அந்த டைமுக்கு வந்து ஜோதிடர் மூஞ்சியில் வந்து இதாக பார்க்கக்கூடாது. நல்ல பெயருள்ள மரங்கள், இப்போ நல்ல பெயருள்ள மரங்கள் எத்தனையோ இருக்கிறது, நல்ல ஒரு அந்த மரங்களில் நிழலில் வந்து மேடு பள்ளம் இல்லாத இடமா இருக்கணும். தேவராக இருக்கணும், ரிஷியாக இருக்கணும், பிராமணராக இருக்கணும், சாது ஜனங்களாக இருக்கணும், ஜோதிடராகவும் இருக்கணும். இவர்களில் வீடும், வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல செடி, ஏதோ ஓரளவுக்கு நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு செடியெல்லாம் போக்குவரத்துலாம் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து நல்லா தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணியிருக்கோம் டெய்லியுமே. அந்த மாதிரி அழுக்கு கொஞ்சம் இல்லாதிருக்கணும். அதே மாதிரி வந்து நல்ல பசுமையான புல்தரை இருந்ததுன்னா ரொம்ப விசேடம். புல்தரை இல்லாட்டி நாம் வந்து சும்மா வந்து
ஒரு இப்போ பிளாஸ்டிக் குடத்தை வந்து வெட்டி அதுக்குள்ளே மண்ணை போட்டு அதில் கூட புல் வச்சுக்கலாம், நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். அப்படி இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது, சைட்டு சைட்டுன்னு போட்டு இன்றைக்கி எல்லாருமே இதாகுது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, மோசமான ஒரு அமைப்பு, அதாவது வந்து உடம்பில் வந்து அங்கங்களில் வந்து கெடுதல் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. அந்த ஜோசியம் சொல்லும்போது கெடுதல் அப்படின்னா, கடவுள் கொடுத்துன்னு கொடுப்பினே வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ கை போயிருக்கு, கண் போயிருக்கு, ரெண்டாவது வந்து கால் வந்து இதாக இருக்குது, இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைந்தவனாகவும் இருக்கக்கூடாது, காக்கை கழுகு ஆந்தை முதலியனா வந்து பக்கத்தில் வரக்கூடாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பட்டுப்போன மரம் இதெல்லாம் பிரச்சனத்துக்கு வந்து அது அவ்வளோ சரிப்பட்டு வராது, நல்ல பலனே ஏற்படாது அப்படிங்கிறது வந்து மகா வராகி மிகரனுடைய கருத்து. சுடுகாடு பக்கத்தில் பிரச்சனை சொன்னால், ஜோதிடம் சொன்னாலே ஆகாது. மனுஷன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கணும். நாச்சந்து வீதி, அதாவது வந்து நாலு ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனசுக்கு பிடிக்காத இடமா இருக்கணும், மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து உழவு அதிகமாக போட்டிருக்கிறது, காட்டில் வந்து உழவு அடிக்கிற ஒரு தோட்டத்துலேயே ஜோசியம் பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துலையெல்லாம் இருக்கக்கூடாது. மண்டையோடு சாம்பல் இருக்கக்கூடாது, உமி இருக்கக்கூடாது, காஞ்ச பில்லு இருக்கக்கூடாது, அது வந்து பிரச்சனத்துக்கு வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த பிரச்சனை பார்க்குறதுக்கு வரும்போது அம்மா தாயே அப்படின்னு சொல்லி போட்டு திருவோடு எழுந்திட்டு வந்தாங்கன்னா, அதாவது வந்து அந்த ஜோதிடம் கேட்குறக்கு வந்தளவுக்கும் ஜோதிடம் சொல்ல முடியாது, நம்மளுக்கும் சொல்ல முடியாது, அம்பட்டன் ஆகா அப்படிங்கிறா. அதே மாதிரி வந்து ஒரு எதிரி மாடடிப்பவர், நம்ம ஏன் அவங்கள அந்த சாதியெல்லாம் சொல்லி நம்ம பேசிட்டுங்கணும், அதெல்லாம் வேண்டாம். மாடடிப்பவர் யார் அடித்தாலும் சரி, அவங்க பக்கத்தில் இருந்தாலும் அப்படி தான். சண்டாளர்கள், சண்டாளர்கள் அப்படின்னா ஒரு, அதாவது வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ணவங்க, ரெண்டாவது வந்து இது பண்ணவங்க சொல்லணும்னு சொன்னால் அதுனா அது தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க விதி. ஆனால் சண்டாளன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து சீட்டாடுறவங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வியாதி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சரிப்பட்டு வராது. கல்லுக்கடை பக்கத்தில் இருந்தாலே ஜோதிடம் பழிக்காது, டீ கடை பக்கத்தில் இருந்தாலே ஜோதிடம் வந்து பழிக்காது. அதே மாதிரி நகை வைக்கிறாங்க, நகை வியாபாரி வீடு அல்லது இருப்பிடம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நகை வியாபாரி வீட்டில் இருந்து ஜோசியம் பார்த்தா கண்டிப்பாக ஜோசி பெயிலாகும், நான் அடித்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பிரச்சனை பார்க்குறவங்க எப்படி உட்காரணும், கிழக்கு வடக்கு வடகிழக்கு இந்த திக்குகள் நன்மை கிடைக்கும், மற்ற திக்கெல்லாம் சுபங்கள்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து முன்காலத்திலேயே பிரச்சனை செய்ய வேண்டும், ராத்திரியில் ரெண்டு சந்தியில் வந்து மாலையில் வந்து பிரச்சனை வந்து சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்து பலிக்காது, அங்க வித்தியாங்கிற இது. அதே மாதிரி வந்து அவங்க நடைபயணத்தை பற்றி சொல்லும் இடத்தில், அதே மாதிரி வந்து அசுபமான நிமித்தம் இருந்து எந்த நிமித்தம் இருந்தாலும் நாம் வந்து நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லிடணும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதை பார்த்தாவே எதிரில் என்ன இருக்குதோ அதை பார்த்தே நம்ம சொல்லி போடலாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படி பார்த்தா நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, உண்மையான விதியை சொல்கிறக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் வந்து நம்மளை படைச்சாருன்னா நம்மளை வந்து கண்டிப்பாக கடவுளின் அருளால் தான் எல்லாமே நடக்கிறது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது புருஷ அங்கங்கள், புருஷனுக்கு என்னென்ன, அதாவது உடம்பு, உடம்பில் இருக்கக்கூடியது துடைகள், உதடுகள், இரண்டு ஸ்தனங்கள், அதாவது நெஞ்சில் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இரண்டு பாதங்கள், பல்லு, தோல், இரண்டு நுனிக்கைகள், இரண்டு கன்னங்கள், தலைமுடி, கழுத்து, நகங்கள், கால் கைகளில் உள்ள கட்டை விரல்கள் ஆகியவை இந்த அமைப்புடைய ஒரு அமைப்பாகும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது காது வந்து புருஷ அங்கங்கள் அப்படின்னு பெயர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பெண்களுக்கு அங்கங்கள் புருவம், மூக்கு, பிடரி, நரம்பு, மடிப்பு, வயிற்றில் உள்ள வயிற்றில் வரும் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கையர் இருந்தால் என்னை மன்னிச்சுங்க, என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே ஜோசியத்தை அப்படின்னு. அதே கையின் நடுவில் உள்ள கோடு விரல்களின் கூட்டம், நாக்கு, கழுத்து, முட்டுக்காலின் பின்பாங்கள், இரண்டு விழாப்புறங்கள், முட்டிக்கால்கள், உந்தி, காதின் பின்புறங்கள், காலில், அதாவது வந்து கழுத்தின் பின்பாகம், இவை உடம்பில் இருக்கக்கூடிய மனிதனாக மக்களாக பிறக்கக்கூடிய, அதாவது வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அங்கங்கள் என்று இந்த பிரச்சனை சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து முகமும் பின்தட்டும் மார்புக்கும் கச்சம் சொல்லுவாங்க, உள்ள சந்தியும் முட்டிக்காலும் எலும்பும் இருபக்கங்களும் ஹிருதயமும் மோவாய்க்கட்டையும் கண்களும் ஆண்குறியும் மார்பும் இடுப்பின் பின்பாகமும் தலையின் நெற்றியும் நபும்சகம், அதாவது வந்து அலி மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது அலியே வந்துடாது, அதாவது வந்து அந்த மோட்டிவ் அவங்க கிட்ட காணப்படும்,
அந்த மாதிரி சொல்ல வேண்டிய, அது வந்து பலன் வந்து கிடைக்காது, பலன் வந்து கிடைக்காது. பிரச்சனம் கேட்கும் போது, அதாவது இந்த பிரச்சனம் கேட்கும் போது கால் கட்டை விரலை தொட்டால் அசைந்தால் அவனுக்கு கண்ணில் வியாதி இருக்குன்னு அழகாக சொல்லிடலாம். விரலை தொட்டாலும் அசைத்தாலும், ரெண்டாவது பெண்ணினால் உனக்கு அவமானம், தலையிலடி எடுத்து கொண்டு கேட்டால், அதாவது வந்து ஒரு கடங்காரன் அரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த ஊரில் பெரிய ஒரு பணக்காரன், இந்த மாதிரி அவங்களை கண்டால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து மார்பை தொடறான், மார்பை தொட்டான்னா அவன் வந்து நீ யாரோ விட்டு பிரிய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு துண்டு போட்டுட்டு வருவாங்க, மக்களே கோவிச்சுக்காதீங்க, துண்டு போட்டு வருவாங்க, அங்கே வந்து இந்த பக்கம் ஒரு துண்டை தூக்கிப்படுவாங்க, இப்படி ஒருக்க தூக்கிப்படுவாங்க, இப்படி ஒருக்க தூக்கிப்படுவாங்க. அப்போ வந்து என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கெடுதல் உண்டு. தயவுசெய்து இது வந்து உண்மையான ஜோதிடம் தான், பொய் ஜோதிடம் அல்ல. ஆதாரம் இல்லாமல் ஜெமினி தங்கவேல் எதையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் துணியை பிடிச்சிட்டு, அதாவது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த துணியை பிடிச்சிட்டு என் கால் மாற்றி கால் போட்டு உட்காருவாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க என்ன காரியம் கேட்டாலும் அது வந்து சக்ஸஸ், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஜோதிடத்தை வந்து மதித்து ஜோதிடம் கேட்டால் கண்டிப்பாக ஏழையும் கோடீஸ்வரர் ஆவார். அதே மாதிரி ஜோதிடனை அவமதித்தால் கோடீஸ்வரரும் ஏழை ஆவார்கள். என்னை எத்தனையோ பேர் அவமதிச்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் சொல்லலை. நம்மளுக்கு கொடுத்த கடமையை நம்ம சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து கால் கட்டை விரலால் பூமி, அதாவது காலை கீழே வந்து இப்படி தேய்க்கிறது, இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி காலை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை கீப்பில் பார்க்கறக்கு வந்தாலோ, புதுசாக வந்து ஒரு வெக்கம் வந்துட்டாலும் இப்படி காலை வந்து இப்படி வச்சுட்டு இந்த இதில் வந்து வெறுங்காலோட நின்றுருந்தா அந்த மாதிரி வந்து இது இருங்க. இப்போ வந்து பூமியை பற்றி அவன் கேட்பான், காலை போ சொல்லிவாங்க சில பேர் உட்காந்துன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது வேலைக்காரன் ஏதாச்சும் என்னாச்சு, வேலைக்காரனால ஏதாவது பிரச்சனையா, வேலைக்காரியினால ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, பனையோலைய விசிறி பார்த்ததுன்னா அவன் வந்து துணி பற்றி கேட்குறான்னு சொல்ல வேணும். தலைமயிர் உமி எலும்பு சாம்பல் இவற்றில் என்றால், அதாவது வந்து அதனால் வந்து வியாதி வந்து அவனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கவுத்தீவோ வளைவோ மரபுரிவோ கண்டால், அதே மாதிரி வந்து அவன் ஏதோ ஒரு பக்கம் சிக்கலில் சிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ பிரச்சனை பார்க்குறக்கே நாம் ஒரு வீட்டுக்கே போயிருக்கிறோம், ஜோசியம் பார்க்குறக்கே இருக்கோ போயிருக்கிறோம், அதுக்காக போகாதையெல்லாம் இது பண்ண முடியாது. சிலரெல்லாம் வந்து போய் போய் பார்த்து தான் பழக்கம், அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. இப்போ அரிசியோ திப்பிலி பார்த்தா, அதாவது பிரச்சனை உள்ள பலன் அந்த பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். மிளகை கொண்டு வந்தாங்கன்னா அது தோஷம் உள்ள ஆண்னு அர்த்தம். சுக்கு அல்லது இஞ்சி இது பண்ணுனா, அதாவது வந்து அவங்க கேட்குற கேள்வியை வந்து வியாதி பற்றி கேட்பாங்க, இறந்து போனவங்களை பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் அந்த காலத்தில் கோரக்கிழங்குக்கே சொல்லியிருக்காங்க, கோரக்கிழங்குன்னா கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், எல்லா பொருட்களுமே நாசமாக போயிடும். அந்த மாதிரி வசம்பு வந்து புத்திரநாசம், ரோத்ரா என்ற மலர் அது ஒரு மலர், பொருள் நாசம். தமிழ்நாட்டில் இருக்குதே இல்லையா தெரியல, ஏன்னா நம்ம சொல்லணும். துணி பார்த்தோம்னா பொருள் நாசம், துணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து அந்த துணி வந்து நாம் போகிற டைம் கொண்டு வந்து எடுத்து வைக்கணும். அது நீர்வளம், நீர்வளத்தை பார்த்தோம்னா தனநாசம். ஜீரகத்தை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா புத்திரநாசம். அதே மாதிரி வந்து இது ஒரு பிராணி, ஜடமாஞ்சின்ங்கிற பேர், இரண்டு காலு இரண்டு குழம்புள்ள பிராணி, சதக்குப்பை நன்கு குழம்புள்ள பிராணி, தகர வித்தை பூமி நாசத்தை பற்றியது, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, கையில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவன் கேட்குறான், புளி வச்சுருந்தா புருஷன் புருஷன் கிடைக்கும்னு சொல்லலாம், நகைப்பழம் இருந்ததுன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லலாம், அது அது அவங்க பிரச்சனமான. அதே மாதிரி வந்து அரசின் விதை, அதாவது அரச மரத்தினுடைய விதை வச்சுருந்தா வஸ்திர லாபம்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து மாம்பம் மாங்கொட்டை வெள்ளி கிடைக்கும்னு சொல்லலாம். இளந்த பழத்தினுடைய கொட்டை வச்சுருந்தாங்கன்னா, அதாவது வந்து தாமிரம் வாங்கலாம்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ குடும்ப விருத்தி நண்பனின் விநாசம், இப்போ வந்து நெல் நிறைந்த பாத்திரமோ ஜலம் நிறைந்த குடமோ பார்க்கப்படுமாயின் குடும்ப விருத்தியை தரும், யானை பசு இவற்றின் சாணம் காணப்படுமாயின் முறையே தனம் ஸ்திரீ மித்திரன் இவர்களுக்கு நாசத்தை தெரிவிக்கும். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஜோசியம் பார்க்கும்போது நாய் வந்து டூ பாத்ரூம் போய் வச்சுருந்ததுன்னா அதை பார்த்துட்டு போய் ஜோசியம் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறது வந்து சாஸ்திர விதி. அதுக்காக வந்துட்டோ இவ்வளோ தூரம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து தள்ளி வச்சு போட்டு போகணும், இல்லைன்னா ஜோசியம் சொல்கிறவங்களுக்கு நான் எந்த ஜோசியம் சொன்னாலும் சரி. அதே மாதிரி வந்து பசுவை காணப்பட்டால், அதாவது வந்து ஏதோ ஒரு கம்பளம் கிடைக்கும், யானை காணப்பட்டால் கண்டிப்பாக பணம் கிடைக்கும், எருமை காணப்பட்டால், எருமை பார்த்தாலும் வெண்பட்டின் லாபம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது, தாமரைப்பூ அவங்க வீட்டில் இருந்ததுன்னா சந்தனம் கிடைக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது, வெள்ளி காணப்பட்டால் வெண்பட்டு கிடைக்கும், புலி காணப்பட்டால் நகை கிடைக்கும், அப்போ புலி வந்து வருமா,
புலி வரக்கூடிய இடமெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, அந்தளவுக்கெல்லாம் இப்போல்லாம் வர ரொம்ப இதாகி போச்சு. அந்த காலத்தில் நடந்துருக்குது, லாங் லாங் கேட்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ வயசானவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, ஸோ அதாவது வந்து ஒரு நண்பனுக்கோ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன், என்ன சீதாடரை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம். நல்ல சன்னியாசியை கண்டால் வேலைக்காரியை பற்றியோ அல்லது ராஜாவை பற்றியோ, ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அமைச்சர்கள் மற்றும் இருக்கிறவங்களை பற்றி, இல்லை அப்படின்னா குழந்தை வர்றவங்களை பற்றி கேட்குறாருன்னு அர்த்தம். திருடன் சேனாதிபதி வியாபாரி வேலைக்காரி கடைசத்தியார் கொலையாளி பற்றி, பௌத்த சன்னியாசியை கண்டால் திருடன் விஷயமான பிரச்சனமாகும், வாத்தியாரை கண்டால் சேனாதிபதியை பற்றி பிரச்சனமாகும், ஜைனரை கண்டால் வியாபாரியை பற்றி பிரச்சனமாகும், கபாலியை கண்டால் தேவரடியாளை பற்றி அல்லது வேலைக்காரியை பற்றிய பிரச்சனமாகும், ஜோதிஷனை கண்டால் யுத்த வீரனை பற்றி பிரச்சனமாகும், அதே மாதிரி வந்து வியாபாரியை கண்டால் கடைத்தறிவில் உள்ள செட்டியாரை பற்றி இதாகும். ஜாதி சொல்கிறேன்னா மன்னிச்சுக்கோங்க, பிரச்சனத்தில் அப்படி இருக்குது. மீன் பிடிப்பவரை கண்டால், மீன் பிடிக்கிறவன் அவங்க ஏதோ வந்துட்டாங்கன்னா அதுக்காக அவையில் வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா, ஒரு கொலையாளியை பற்றி கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து வெளியே சென்றவன் கல்லுக்காரன் பிச்சைக்காரன் பசுபாலனம் தபசியானவன் காணப்பட்டால் பிரச்சனை செய்வனுடைய மனத்தில் இருப்பது வெளி தேசம் வெளிநாட்டு போகிறவன் பற்றி கேட்டிருக்கிறான்னு அர்த்தம். கல் விருப்பவன் அல்லது அதில் ஈடுபட்டவன் காணப்பட்டால் அவன் மனத்தில் இருப்பது பசுவை காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிச்சையற்பர் கண்டால் ஆபத்தை அடைந்தவனை பற்றி சிந்தியாகும், ஏதோ ஒருத்த வந்து ஆபத்தில் மட்டும் ஒன்றே கடமைக்கு மாட்டிருப்பா, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சிக்கியிருப்பா, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பாகப்பிரவனை ஆகாத குடும்பம் பற்றி இப்போ பேக்கும்போது கேட்க விரும்புகிறேன் சொல்லுங்கோ அப்படின்னு வந்து அவங்க சொல்லிப்போட்டு அதை சொல்லாத கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பங்கு பிரிக்கிறக்கே கேட்குறீங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி வந்து ஜோதிடர் வந்து ஐயா கவனிக்க வேண்டும் என்று பிரச்சனம் செய்பவர் கேட்டால் லாபத்தம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி கேட்க வேண்டும். நன்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அதாவது வந்து சொத்து சுகம் நகை பணம் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி குறிப்பிடுங்கள் பார்ப்போம் அல்லது சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சொல்லப்பட்டால் அதாவது வந்து அந்த காரியத்தை பற்றி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது, அதாவது வந்து எம் நல்லா பார்த்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க கேட்கும் பொழுது, அதாவது வந்து சொந்தக்காரரை பற்றி உறவினர்களை பற்றி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. எல்லா ஜனங்களுக்கும் நடுவில் பிரச்சனம் செய்யப்படுபவர் அதாவது ஜோதிட வித்வானை பார்த்து சீக்கிரமாகவே உம்மால் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அது திருட்டு சம்பந்தப்பட்ட ஒரு, சீக்கிரமாக கொஞ்சம் சொல்லுங்க சீக்கிரமாக கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது திருட்டு சம்பந்தப்பட்ட ஒரு சமாச்சாரங்கள் ஆகும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தன்னுடைய சரீரத்தினுள்ள அங்கமானது பிரஷ்டாவினால் தொடப்பட்டால் திருடன் சொந்த வீட்டுக்காரனாவா, வெளியில் உள்ள அங்கம் தொடப்பட்டால் திருடன் வெளியில் வெளியூர்காரனாவா, கால்கட்டை விரல் தொடப்பட்டால் திருடன் வேலையை செஞ்சுட்டு இருந்தோன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து வேற விரல்களை தொட்டால் வேலைக்காரி திருடியிருப்பான், முட்டிக்கால்களை தொட்டால் வேலைக்காரன் திருடன் இருக்கிறான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து உந்தியை தொட்டால் உடன் பிறந்த சகோதரி ஆகும், ஹிருதயத்தை தொட்டால் போராட்டியே திருடுவான், கையில் உள்ள கட்ட விரலை தொட்டால் பையன் திருடியிருப்பான், கையில் உள்ள மற்றவர்களை தொட்டால் மக திருடியிருப்பான், அப்படி வயிற்றை தொட்டால் திருடினவள் தாய் என்று கூறப்படுகிறது இந்த அங்க ஆரடத்திலே, தலையை தொட்டால் குருவை தப்பாக நினைக்கணும், வலதுகை தொடப்பட்டால் சகோதரன் திருடன், இடதுகையை தொட்டால் அவனுடைய பத்தினி திருடி என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த ஒன்றாம் பாகம் சிறப்பாக முடிவுற்றது. மேலும் அடுத்த வீடியோவில் மீண்டும் தொடரும் இந்த அங்க வித்யா. உங்களா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, நன்றி, வணக்கம்.